திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த ஞாயிறு ஜனவரி முதல் தேதி 2023 புதிய வருடமாக நாம் அந்த ஞாயிறிலே அன்னை கன்னிமரியாள் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடினோம். மேரி மதர் ஆஃப் காட், திஸ் கிரேட் சலமினிட்டி வாஸ் செலிப்ரேட்டட். இறைவனின் தாயாக இன்று நாம் கொண்டாடும் மிகவும் புனிதம் நிறைந்த மரியாவின் தாய்மை மொழியினை தமதாக்கி அவர் நம்மிடம் பேசும் மொழி என்ன என்பதை சிந்திப்போம். இறைவனின் தாயாக இன்று நாம் கொண்டாடும் மிகவும் புனிதம் நிறைந்த மரியாவின் தாய்மை மொழியினை தமதாக்கி அவர் நம்மிடம் பேசும் மொழி என்ன என்பதை சிந்திப்போம் என்ற சொற்களுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜனவரி முதல் தேதி இந்நாயிரன்று மூவேளை ஜப உரையை துவங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நன்னாளில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டின் தொடக்கம் கடவுளின் தாயாக நாம் கொண்டாடி மகிழும் அன்னை மரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் December 31 காலை இவ்வுலகை விட்டு பிரிந்து இறைப்பதம் அடைந்த முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் ஆன்மா இறைவனில் நிறை அமைதி பெற வேண்டிக் கொள்வோம். நற்செய்தி மற்றும் திரு அவையின் உண்மையுள்ள பணியாளராய் பரிசாக கொடுத்த கடவுளுக்கு ஒரே இதயத்துடனும் ஒரே உள்ளத்துடனும் ஒன்றிணைந்து நன்றி சொல்வோம். இயேசு பிறந்த தொழுவத்தில் மரியாவை பற்றி நாம் சிந்திக்கும் போது நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அன்னை மரியா எதுவும் பேசவில்லை. வியப்புடன் இறைவனின் மறைப்பொருளை அனுபவிக்கின்றார். அவர் தன் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அன்பு செய்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நற்செய்தி கூறுவது போல தீவின தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை பற்றி கவலைப்படுகின்றார். கிடத்தப்பட்டிருந்த என்ற இந்த வினைச்சொல் கவனமாக வைப்பதை குறிக்கின்றது. குழந்தையையும் மேன்மையான கவனித்து கொள்ளும் அன்னை மரியாவின் செயல் அவரின் மேன்மையை குறிக்கின்றது. வானதூதர்கள் இறை புகழ் இசைக்கும் போதும் இடையர்கள் ஓடி வந்து உரத்த குரலில் பாடி புகழும் போதும் மரியா எதுவும் பேசவில்லை. தனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் விளக்கி விருந்தினர்களை உபசரித்து அந்த நிகழ்வுகளில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக குழந்தை இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றார். தேவத்தாய் அன்புடன் கவனித்து கொள்ளுகின்றார். கவிஞர் ஒருவர் எழுதியிருப்பதற்கேற்ப மரியாவிற்கு மௌனமாக இருப்பது எப்படி என்று கூட தெரியும். ஏனெனில் அவர் கடவுளின் பார்வை நின்று விலக விரும்பவில்லை. ஆதலால் தான் அமைதியாக குழந்தை இயேசுவின் அருகில் இருந்து இறைவனின் மறைப்பொருள் அனைத்தையும் மனதிற்குள் அனுபவிக்கின்றார். தாய்மை மொழி, தாய்மை மொழியால் குழந்தை இயேசுவை மென்மையாக கவனித்து கொள்ளுகின்றார் மரியா. 9 தங்களது வயிற்றில் ஒரு மறைப்பொருளாக விந்தையின் பரிசை தாங்கிய பிறகு அன்னையர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தங்கள் குழந்தைகள் மீது தங்களின் முழு கவனத்தையும் செலுத்துகிறார்கள். நேரத்திற்கு உணவளித்தல், கைகளில் தாங்கி பிடித்து கொள்ளுதல், மெதுவாக தொட்டிலில் கிடத்துதல் போன்ற தாய்மையின் மொழியை பயன்படுத்துகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அனைத்து அன்னையர்களைப் போலவே அன்னை மரியாவும் தன் வயிற்றில் உயிர் பெறுகின்றார். புத்தாண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையை மீட்டப் கட்டமைக்க விரும்பினால் நமது மொழியையும் செயல்பாடுகளையும் ஆணவத்தால் ஈர்க்கப்பட்ட நமது தனிப்பட்ட தேர்வுகளையும் நாம் கைவிட்டு அன்பின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்னை நமக்கு இன்று நினைவூட்டுகின்றார். அன்புடன், அர்ப்பணிப்புடன் நம் வாழ்க்கையை, நேரத்தை, ஆன்மாவை கவனித்துக் கொள்வோம். நாம் வாழும் சுற்றுச்சூழலை, நமக்கு அடுத்திருப்போரை, கடவுள் நம்மோடு சேர்த்து வைத்திருந்தவர்களை, தேவையில் இருக்கும் நமது சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்வோம். உலக அமைதி நாளை கொண்டாடி வேர்ல்டு டே ஆஃப் பீஸ் 1968 திருத்தந்தை 6 சின்னப்பர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நாள்
தொடர்ந்து நாம் இந்த உலக அமைதி நாளை கொண்டாடி வருகின்றோம். எதிர்காலத்தை கட்டி எழுப்ப நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பில் விழிப்புணர்வை மீண்டும் பெறுவோம். நாம் வாழும் தனிப்பட்ட மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கையில் போரின் அவலங்களை எதிர்கொண்டு உலகின் சவால்களை பொறுப்புணர்வு மற்றும் இரக்க உணர்வுடன் எதிர்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ளும் போதும், நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நமது பொதுவான இல்லத்தை காக்கும் போதும் இதனை செய்ய முடியும். அவநம்பிக்கை மற்றும் அலட்சியத்தால் மாசுபடுத்தப்பட்டுள்ள இன்றைய சூழலில் தேவையான போதெல்லாம் மற்றவர்களை மிகவும் நெருக்கமாகவும் கருணையுடன் பார்க்கும் திறன் கொண்டவர்களாக வாழ்வதற்கு கடவுளின் தாயாம் மரியாவின் அருள் வேண்டுவோம். அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, ஜனவரி 4ஆம் தேதி முதல் புதன்கிழமை ஆண்டினுடைய இந்த 2023 திருத்தந்தை தன்னுடைய புதன் மறைக்கல்வி உரையை ஆண்டவரே உம் வாக்கு என் காலடிக்கு விளக்கு என்ற தலைப்பிலே தொடங்கினார். ஆன்மீக துணையை மேன்மையும் ஆன்மீக உறவையும் அளித்து நாம் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என்பதை வலியுறுத்துகின்றது. மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மறைவினால் வத்திக்கான் நகரமே துன்ப மேகம் சூழப்பட்டுள்ளதாக காட்சியளிக்கின்ற நிலையில் மக்கள் திரள் திரளாக வந்து இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்றனர். பொது மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள 3ஆம் நாள் சனி ஜனவரி 4ஆம் தேதி புதன் கிழமை வத்திக்கான் புனித 6ஆம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த மக்களுக்கு தெளிந்து தேர்தலின் இறுதி உரையாக ஆன்மீக துணை என்பதன் அடிப்படையில் மறைக்கல்வி உரையை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்நிகழ்வில் முதலில் ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்றுரைக்கும் திருப்பாடல் 119 4 இறை வசனங்கள் 105, 129, 130, 165 வாசிக்கப்பட்டன. அதன்பின் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி தன் மறைக்கல்வி உரையை இத்தாலியத்தில் தொடங்கினார் திருத்தந்தை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதையும் ஒளியும் அதுவே, உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் இவற்றை கடைபிடித்து வருகிறேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு, அவர்களையும் நிலைக்குலைய செய்வது எதுவும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்புதன் மறைக்கல்வி உரையை தொடங்குவதற்கு முன்பு மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் அனைவரோடும் இணைந்து என் எண்ணங்களை மறைக்கல்வியின் உன்னத ஆசிரியரான அவர் பக்கம் திருப்ப விரும்புகின்றேன். அவருடைய ஆழமான மற்றும் கனிவான சிந்தனை சுய குறிப்பு அல்ல, மாறாக திரு அவையை நோக்கமாக கொண்டது. ஏனென்றால் அவர் எப்போதும் இயேசுவை சந்திப்பதற்கு நம்மோடு இணைந்து நடை போட விரும்பியவர். சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தவரும் வாழும் கடவுளுமாகிய ஒரே இறைவனிடம் நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி சென்றவர் அவர். நம்பிக்கையின் மகிழ்வையும் எதிர்நோக்கின் வாழ்வையும் கிறிஸ்துவில் மீண்டும் கண்டறிய அவர் நமக்கு உதவுவாராக. தெளிந்து தேர்தலில் ஆன்மீக துணை என்ற கருப்பொருளில் இன்றைய நாள் கருத்துக்களை உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். சுய அறிவுக்கு மிக முக்கியமானதும் முதன்மையானதுமான ஆன்மீக துணை தெளிந்து தேர்தலில் தவிர்க்க முடியாத நிபந்தனைகளுக்குள் ஒன்றாகும். நம்மில் உள்ள கடவுளின் அருள் எப்போதும் அதன் இயல்பில் இயங்குகின்றது. மார்க்கு நற்செய்தி 4:3-9 குறிப்பிடப்படும் விதைப்பவர் ஓமையில் கடவுளின் அருளை நல்ல விதைக்கும் நமது இயல்பை நிலத்திற்கும் ஒப்பிடலாம். முதலாவதாக நம்மை பற்றி நாம் மிகவும் தெரிந்து கொள்வது முக்கியம். நமது பலவீனங்கள், உணர்வுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது. பலவீனம் என்பதும் உண்மையில் செழுமையே. அதை நாம் மதிக்கவும் வரவேற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் அது கடவுளிடம் ஒப்படைக்கப்படும் பொழுது நம்மை மென்மை, கருணை மற்றும் அன்பின் திறன் கொண்டவர்களாக மாற்றுகின்றது. தூய ஆவியின் கீழ்ப்படிதல் கொண்ட ஆன்மீக துணை நம்மை பற்றியும் இறைவனுடனான நமது உறவையும் அறிந்து நமது தவறான புரிதல்களின் முகத்திரைகளை களைய உதவுகின்றது. இயேசுவுடனான உரையாடல்களை தெளிவுபடுத்துவதற்கு நற்செய்தி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை வழங்குகிறது. உதாரணமாக, சமாரிய பெண், சக்கேயு பாவியான பெண், நிக்கோதேம் எம்மாவுஸ் இடர்கள் போன்றவர்கள் இயேசுவை உண்மையாக சந்தித்து தங்கள் இதயங்களை திறந்தவர்கள். தங்கள் பலவீனங்கள் மற்றும் இயலாமையை இயேசுவின் முன் வைக்க தயங்காதவர்கள். அவர்களது சுய பகிர்வின் வழியாக மீட்பையும் மன்னிப்பையும் இலவசமாக பெற்றவர்கள். நமது மகிழ்வையும் தேடல்களையும் இயேசுவின் முன்னும் பிறர் முன்னும் வெளிப்படுத்தும் போது நம்முள் இருக்கும் பல்வேறு எண்ணங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடிகின்றது. நான் எல்லாவற்றையும் தவறாக செய்துவிட்டேன், நான் மதிப்பற்றவன், யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நான் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டேன், தோல்வியை பெற விதிக்கப்பட்டவன் என்பன போன்ற பொய்யான தீமையான எண்ணங்கள் மற்றொருவருடன் பகிரப்படும் போது நம்முடைய முகத்திரையை அவிழ்க்க உதவுகிறது. அதனால் நாம் இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றோம், மதிக்கப்படுகின்றோம். நம்மால் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் நம்மில் இருக்கும் நன்மையின் அடையாளங்கள் செயல்களை பார்ப்பதற்கான பல்வேறு வழிகளை கண்டுபிடிக்கின்றோம். இப்படியாக ஆன்மீக துணை அளித்து நம்முடன் பயணிக்கும் நபர் இறைவனுக்கு பதிலாக இருந்து நமது பணியை செய்பவர் அல்ல, மாறாக நம்முடன் சேர்ந்து உடன் பயணிக்க உடன் நடக்க உதவுவராக இதயத்தில் இறைவன் பேசுவதை கேட்க ஊக்கமூட்டுபவர்களாக திகழ்கின்றார்கள். இவ்வாறாக விளங்கும் ஆன்மீக துணை மேன்மையையும் ஆன்மீக உறவையும் அளித்து நாம் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என்பதை வலியுறுத்துகின்றது. ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவை வலியுறுத்துவதும் இதுவே. கடவுளிடம் யாரும் தனியாக செல்ல முடியாது, மாறாக மார்க்கு நற்செய்தியிலே குறிப்பிடப்படும் முடக்குவாதம் ஒற்றவன் நலம் பெற நம்பிக்கையுள்ள மனிதர்களின் துணை தேவைப்பட்டது. சில நேரங்களில் முடக்குவாதம் ஒற்ற சகோதரர் நலம் பெற முடிவெடுக்கும் சூழலில் நாம் இருக்கின்றோம். ஆனால் ஒரே தந்தையின் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என்ற அனுபவம் இன்றி எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்தும் தவறான புரிதல்களையும் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளையும் அளித்து பிறரது உதவியை எதிர்பார்க்கும் செயலற்ற நிலைக்கு விட்டு சென்று விடுகின்றது. தெளிந்து தேர்தலுக்கு முன்னோடியான கன்னி மரியா அவர்கள் குறைவாக பேசி அதிகமாக செவிமடுப்பவர். தன் உள்ளத்தில் இறைவனை போற்றியவர். இயேசு உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மிகப்பெரிய கட்டளையை நம்மிடம் ஒப்படைக்கும் திருக்கும் மரியா இவ்வார்த்தைகள் வாழ்க்கை செயல்படுவார்களாக விருப்பம் உள்ளவர்களாக மாற்ற அழைக்கின்றார். தெளிந்த தேர்தல் என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் தனது சொந்த விதிமுறைகளை கொண்ட ஒரு கலை. அதை நன்றாக கற்றுக்கொள்ளும் போது ஆன்மீக அனுபவத்தை இன்னும் அழகாகவும் முறையாகவும் வாழ உதவுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தெளிந்து தேர்தல் என்பது கடவுளமிருந்து கிடைத்த பரிசு. இதில் தன்னிறைவு பெற்றவர்களாக உயர்ந்தவர்களாக கருதாமல் எப்போதும் இறைவனிடம் விரும்பி கேட்கும் ஒன்றாக கருத வேண்டும். இறைவனின் குரல் நாம் எப்போதும் புரிந்து கொள்ளும் வகையில் தனித்துவமானது. பிரச்சனைகளை அமைதிப்படுத்தி ஊக்குவிப்படுத்தி உறுதியளிக்கும் குரல் அது. கபிரேல் தூதர் கன்னிமரியாவிடம் லூக்கா நற்செய்தி 30:30 இயேசு பேதுருவிடம் உயிர்ப்பு நாள் அதிகாலையில் வானதூதர் கல்லறைக்கு சென்ற பெண்களிடம் கூறிய வார்த்தைகளான அஞ்சாதிகள், டு நாட் பி அஃப்ரைடு என்ற வார்த்தை இன்றும் நம்மிடம் கூறப்படுகிறது. நாம் அவருடைய வார்த்தையை நம்பினால்
நமது வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம், மற்றவர்களுக்கு உதவுவோம். திருப்பாடல் கூறுவது போல், அவருடைய வார்த்தை நம் காலடிக்கு விளக்காகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றது. இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வியுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்றைய நாளிலே அனைவரையும் ஆசீர்வதித்தார். அன்பு லூர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வார வழிபாட்டு நிகழ்வுகளின் சுருக்கமாக பார்க்கின்ற போது, கடந்த ஞாயிறு நாம் இறை அன்னை நம் அனைவருக்கும் தாய் என்ற பெருவிழாவை கடந்த ஞாயிறு சிறப்பாக கொண்டாடி, அன்றைய நாளின் ஹாப்பி நியூ இயர் என்ற புது வருடத்தை 2023 நாம் தொடங்கினோம். அதே நாளிலே நாம் உலக அமைதி தினமாகவும் கொண்டாடி அதை சிறப்பித்தோம். மேலும் மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் 31 தேதி அவர்கள் மறித்த அந்த ஒரு நிகழ்விலே, திங்கட்கிழமையிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்காக ரோமையிலே பசிலிக்காவிலே அங்கே நிறுவப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் சென்று சந்தித்ததை நாம் பல ஊடகங்கள் வழியாக பார்த்தோம். அதே நேரத்திலே 2 தேதி 2 புனிதர்களான பேசில் த கிரேட், கிரகரி ஆஃப் நசியானின் என்ற ஆயர்களும் மறை வல்லுநர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இவர்களுடைய பெரும் தொண்டானது எவ்வாறு திருச்சபைக்கு தொடக்க காலத்திலே பெருமையையும் பல்வேறு விதமான அடிப்படை சத்தியங்களையும் நிர்ணயித்தது என்பதையும் நாம் நன்கு அறிவோம். 3 தேதி செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, புனித அந்தோனியாருடைய சிறப்பு மிக்க நாளாக பல்வேறு இடங்களிலும் ஆலயங்களிலும் பேராலயங்களிலும் சிற்றாலயங்களிலும் சிறப்பான வழிபாடோடு அன்றைய நாளுடைய சிறப்பு நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே நாளிலே இயேசுவின் திருநாமம் பற்றிய ஒரு மறை உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அன்றைய நாள் அமைந்தது. அந்த நாளிலேயே புனிதரான குரியாக்கோஸ் எலியா ஷாவரா குருவானவருடைய அந்த நாளையும் நாம் சிறப்பித்தோம். பெரும்பாரியான அளவிலே புனித அந்தோனியார் பக்தி நிறைந்த நம்முடைய மக்கள் பல்வேறு இடங்களிலே அவர்கள் வசிக்கின்றார்கள். ஆனால் ஒருமித்த வகையிலே புனித அந்தோனியார், கோடி அற்புதரான புனித அந்தோனியார், அற்புத இயேசுவை தன்னுடைய கையிலே தாங்குகின்ற ஒரு சிறப்பு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஒரு மகிழ்வையும் மக்களுக்கு புத்துணர்ச்சியும் புது வாழ்வையும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் மகிழ்ந்தோம். அதே போன்று 4 தேதி புதன் அன்று புனிதையான எலிசபெத் அண்ட் ஷென்டன் அவர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடி அன்றைய நாளுடைய சிறப்பையும் நாம் அறிந்தோம். 5 தேதி வியாழக்கிழமை ஆயரும் புனிதருமான ஜான் நியூமன் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடப்பட்டது. இந்த வியாழக்கிழமைதான் நம்முடைய திருத்தந்தை மறைந்த 16 பெனடிக்ட் அவர்களுடைய அடக்க சடங்கும் சிறப்பான வகையிலே நடைபெற்றதை நாம் உணர்வோம். பல ஆயிரக்கணக்கான குருக்களும் அருட்சகோதிகளும் 100 ஆயர்களும் கருதினாள்களுமாக அங்கே கூடி அந்த வளாகத்திலே 120,000 பேர் அமர்ந்த வகையிலே அந்த மாபெரும் அடக்க சடங்கு திருப்பலியை நிறைவேற்ற ஒரு நிகழ்வை உலக மக்கள் அனைவருமே பல நாடுகளிலே இந்த ஊடகங்கள் வழியாக நேரடியாக கண்டு உண்மையான நம்முடைய இறங்குதலையும் சரியான மரியாதையும் மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களுக்கு அளித்த ஒரு பெரும் மகிழ்வை நாம் உணர்கின்றோம். அவருடைய நாட்டிலிருந்து ஜெர்மனி மியூனிக்கிலிருந்து பலர் வந்து அதிலே பங்கு கொண்ட ஒரு நிகழ்வும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதே நேரத்திலே மறைந்த திருத்தந்தை 95 வயதிலே தன்னுடைய மூப்பின் காரணமாக அவர் இயற்கை மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நாம் பல ஊடகங்கள் வழியாக பல ஆங்கில ஊடகங்கள் வழியாகவும் மிக சிறப்பாக ரத்தன சுருக்கமாக பல காரியங்களை விவாதங்கள் மூலமும் பல நிகழ்வுகள் மூலமும் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இறைவனுடைய செயலாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் கார்டினல் ஜோசப் ராட்சிங்கர் என்ற நிலையிலே சிறந்த ஒரு இறையியல் வல்லுநராக இருந்தார். பல்வேறு சீர்திருத்தங்களை
திருச்சபையிலே கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே இறையிலுடைய ஒரு ஆழமான ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் மக்கள் மத்தியிலே அவர் திருத்தந்தை ஆவதற்கு முன்பாகவே பல்வேறு பேராசிரியர்கள், இறை வல்லுநர்கள், விரிவுரையாளர்கள் மத்தியில் பிரபலமானவராக இருந்தார்கள். திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பருக்கு பெரும் துணையாக இருந்து சிறந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய பணியை செய்ய உடனிருந்தவர்கள். எனவே அந்த வகையிலே நெறிபிழாமல் திருச்சபையை நெறிப்படுத்தி சரியான ஒரு பாதையிலே செலுத்தக்கூடிய கார்டினல் ஜோசப் ராஜ்சிங்கர் என்ற நிலை உண்மையிலேயே நம் அனைவருக்கும் மகிழ்வை அளிக்கக்கூடியதாகவும், அவர் கர்தினாலாக இருந்து திருத்தந்தையாக 16 பெனடிக்டாக உயர்த்தப்பட்ட போது உலகம் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தோம். அவர் எழுதிய அந்த சுற்றுமடல்கள், எழுதிய திருமுகங்கள் எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாம் பல வகையிலே தெரிந்து கொள்ள இறைவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை ஊடகங்கள் வழியாக நமக்கு தந்திருக்கின்றார். பல புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் அவருடைய சிறப்பையும் அவர் திருச்சபை மீது கொண்டிருந்த ஆழமான ஒரு நம்பிக்கையையும் வழிகாட்டுதலிலே தூய ஆவியானுடைய செயல்பாடு அவரிலே இருந்ததையும் நாம் நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 6 தேதி முதல் வெள்ளி, ஆண்டின் முதல் வெள்ளி, திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அனைத்து மக்களுமே திருதி ஆண்டவர் பக்தியினுடைய ஒரு தனி முயற்சி கொண்டவர்கள். கடவுள் கொடுத்த அந்த அன்பு பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதில் அன்பை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் வகையிலே அந்த அன்பினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றோம். இந்த வார முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, யோவானுடைய திருமுகத்தையும் யோவானுடைய நற்செய்தியையும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு இறையியல் கருத்துகளையும் ஆழமான ஆன்மீகத்தையும் அளிக்கக்கூடியதாகவும், திருமுழுக்கு யோவானுடைய சிறப்பு பற்றியும் பலதும் கூறி நமக்கு மென்மேலும் இந்த ஆண்டை புது பொலிவுடன் தொடங்க பெரும் உதவியாக இருந்ததையும் நாம் திருவழிபாட்டு மூலம் நன்கு உணர முடிகின்றது. நேற்றைய நாள் முதல் சனிக்கிழமை, ஆண்டின் முதல் சனிக்கிழமை, அன்னை கன்னிமரியாளுக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த சிறப்பு நாளிலே புனிதரான ரெய்மண்ட் பெனஃபார்ட் அவர்களுடைய நினைவை நாம் கொண்டாடினோம். திருச்சபையிலே திருச்சட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய 20 வயதிலேயே அவர் திருச்சபை சட்டத்தினுடைய ஒரு வல்லுநராக திறங்கினார். எனவேதான் திருத்தந்தை பெனடிக்டாக அப்போது இருந்தவர் இவரை இந்த சீர்திருத்த தொகுப்புகளை எல்லாம் திருச்சட்டத்தை ஒழுங்குபடுத்தும் முக்கிய பணியை கொடுத்தார். சிறப்பான வகையிலே அவர் பல சங்கங்கள் நடத்திய அனைத்தையும் ஒன்றிணைத்து 5 தலைப்புகளிலே அந்த திருச்சட்டத்தை கொண்டு வந்து சரியான ஒரு முறைப்பாடை உருவாக்கி கொடுத்தவர். அவரை ஆயராக நியமித்த போதும் 2 இருந்துவிட்டு பிறகு திரும்பவும் அவர் டொமினிக்கன் சபையிலே சேர்ந்து அன்னை கன்னிமரியாளுக்கு சிறந்த உகந்த ஒரு ஊழியராக செயல்பட்ட வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்றோம். அவர் அரசர் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏழ்மையை கடைபிடிப்பதிலும் எளிமையிலேயும் வாழ்ந்து உண்மையான உன்னதமான ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தை மக்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் நிகழ்வை நாம் அந்த நாளிலே கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்றைய நாள் ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்காட்சி விழா நமக்கு அனைவருக்கும் பெரும் மகிழ்வை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எஃபிபனி ஆஃப் த லார்ட், த கிரேட் சலமனிட்டி, அந்த வகையிலே நாம் கொண்டாடுகின்ற இன்றைய திருக்காட்சி விழா 3 அரசர்கள் எவ்வாறு கீழ்த்திசை ஞானிகளாக வந்து எவ்வாறு இறைவனை தண்டனிட்டு வணங்கி தங்களுடைய உண்மையான ஆராதனையை வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு தாட்சியும் பொறுமையும் மன மகிழ்வும் நம்மிலேயும் இருந்து ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். எஃபிபனி ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய திருக்காட்சி விழா, பலருக்கும் இது மகிழ்ச்சி அளிக்கின்ற 2 கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய நாள் என்று கூட சொல்வார்கள். எனவே அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு வாழ்த்து கூறி தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை நாம் பெறுவோம். வி பெனதிக்கா நெல் நோமெதல் பாதரே தெல் ஃபீலியோ தெலோ ஸ்பிரித்தோ சாந்தோ ஆமேன்.